வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். குரு பெயர்ச்சி ஓராண்டு பலன்கள் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறி இருக்காரு. எப்படி சார் இருக்கும், யாருக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது பார்க்கலாமா? ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் நிறையவே இருக்கும், நல்ல வேகமான முன்னேற்றம், அதிக லாபம் கிடைக்கும் பாருங்கள். வந்துட்டு அதிகார பலன் வேலைகள்லாம் நல்லா கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பயணங்கள் சிறப்பாக இருக்கும், உல்லாச பயணங்கள் அமையும், பொழுதுபோக்கு அம்சங்கள் சிறப்பாக இருக்கும், வருமானப்புக்கு நல்லாவே அமைய காத்திருக்கு. கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும், நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடலாம். விருச்சிக ராசிக்காரருக்கு பிள்ளைகள் வந்து நல்ல முன்னேற்றம் பெறுவாங்க, பிள்ளைகளால் பயன் கிடைக்கும், பிள்ளைகள் படிப்பு நல்லாயிருக்கும், விளையாட்டு வேலைவாய்ப்புகள் பிள்ளைகள் கிடைக்கலாம். கும்பராசிக்கு வருமானம் டாப்பில் ஏறப்போது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் கும்பம் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும். அடுத்து மிதராசிக்காரங்களுக்கு வியாபாரம் ஓடும், நான் மந்தமாக இருந்து ஓடும், பணம் வந்து கையில் தங்காது, தங்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கலாம், வந்து வழிபாடுகளை பண்ணிக்கலாம், எந்திரங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், ஆனால் இடமாற்றம் வேலை மாற்றம் அமையலாம், டிரான்ஸ்ஃபர் வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருந்து தேவையானதை பார்த்துக்கலாம். வந்துட்டு ஓரளவு மிதனம் தனுசு பரவாயில்ல. அடுத்து மேஷம் எப்படி சார், சிம்மம் எப்படி சார், துலாம் எப்படி சார், மகரம் எப்படி சார், மீன் எப்படி சார் பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு செலவுகள் நிறைய வரலாம், பொருள் இழப்பு வரலாம், கைப்பொருள் கரையலாம், கவனமாக இருக்கணும். சிம்மத்துக்கு வந்து வண்டி வாகனத்தில் விழிப்பாக இருக்கணும், நம்ம ஒழுங்காக போனால் ஏற்று வந்து உள்ளவங்க மோதிராமல் இருக்கணும், கவனமாக வண்டி இயக்கணும், வண்டி பராமரிப்பு கவனமாக இருக்கணும் பாருங்கள். வாகனங்களில் பராமரிப்பு சிறப்பாக பார்த்துக்கிட்டால் பிரச்சனை வராது. துலாராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நரம்பு சம்மந்தப்பட்டது வலி சம்மந்த பிரச்சனை வரலாம், வரும் கட்டாயம் இல்லை. கடன் தொல்லை இருக்கலாம், கடன்கள் மேலே வராமல் பார்த்துங்க, திருப்பி கடன் ஏறாமல் பார்த்துக்கிடுங்க, இருக்க கடன் அடைக்க பாருங்கள். மகராசிக்காரர் காரிய தடங்கள் ஏற்படலாம், தாமதம் ஏற்படலாம், வெற்றி கண்டிப்பாக உண்டு, தடங்கள் தாமதம் இருந்தால் கூட வெற்றி உண்டு பாருங்கள். மீனராசிக்காரருக்கு மன சிம்மதி குறையலாம், நீங்கள் எவ்வளவோ ஆக்டிவாக இருந்தால் கூட தேவையில்லாமல் சொந்தக்காரங்க நண்பர்களால் பிரச்சனை வரலாம், கவனமாக இருக்கணும். ஆனால் பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருபவனை கும்பிடணும். தட்சிணாமூர்த்தி வேறு, குருபவனை வேறு, பலமுறை சொல்லியிருக்கோம். தட்சிணாமூர்த்திங்கிற வேறு சிவன் அம்சம், அவர் கான்செப்ட் வேறு, இவர் கான்செப்ட் வேறு. இப்போ நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி தான் பொதுவாக கும்பிட்டுக்கு இருக்கோம், ஆனால் நவகிரகத்தில் குருவை தான் குரு பெயர்ச்சி செய்யணும், கொண்டாடணும், பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த குருவு போய் என்ன பண்ணோம்னா மஞ்சள் ஆடை அணிவிக்கலாம், மஞ்சள் துண்டு அணிவிக்கலாம், அல்லது கொண்டக்கடலை பச்சையாக வைக்கணும், 3 எண்ணிக்கையில் அல்லது 12 எண்ணிக்கையில், 30 எண்ணிக்கையில், 21 எண்ணிக்கையில் கூட்டினா 3 வரணும் பார்த்துக்கிடுங்க. வச்சு தாராளமாக கும்பிட்டு வரலாம். நவகிரகத்தில் குருவை வடக்க பார்த்த குருவை வியாழக்கிழமை வேலை கும்பிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். யானைக்கு வாழைப்பணம் கொடுக்கலாம், எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் பாருங்கள், காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா பசுமாட்டு கூட 2 வாழைப்பழம் வார வாரம் வியாழக்கிழமை கொடுத்து வந்தாலும் நல்ல மாற்றங்கள் வரும். ஒரு டவுட் இருந்தால் செல்லை விட்டு கேட்டுங்க. 94431 65 504 பேசலாம். நேராக வந்து பார்க்குறோம் வழக்கம் போல், மாற பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறிறாங்கன்னா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்புல ஒரு அற்புதமான பிள்ளையாக இருக்கார். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்புல திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் தெற்கு பார்த்த பிள்ளையார், அவரை கும்பிட்டாலும் குருடைய பலன் கூட கிடைக்கும் பாருங்கள். விசாலாட்சி ஜோதிர மந்திராடித்த ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பார்த்துக்கலாம், கயிறு பார்த்துக்கலாம். பணம் தர்றதுக்கு, பணம் வர்றதுக்கு, கடன் தொல்லை தீர்றதுக்கு பாக்கி வசர எந்திரங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம், வசிய மூலிகை வசியந்திரம் வாங்கிக்கலாம். சப்போஸ் நேராக வரணும் கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாத வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க வேண்டும். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.